நான் வாழ்க்கையில் எவ்வளவோ உழைச்சி பார்த்துட்டேன். 8 மணி நேரம், 16 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைச்சி பார்த்துட்டேன். ரொம்ப சிக்கனமாக இருந்து பார்த்துட்டேன். சொல்லப்போனால் கஞ்சத்தனமாக கூட இருந்து பார்த்துட்டேன். வீட்டில் இருக்கிற எல்லோரும் வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், ஆனால் வறுமை எங்களை விட்டு போகவே மாட்டேது. கடன் பிரச்சனை துரத்திக்கிட்டே வருது. பணம் எப்போவுமே என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. பற்றாக்குறை, இல்லாமை, ஏழ்மை என்னை துரத்துகிறது. என்னாலான எல்லா முயற்சிகளும் செஞ்சு பார்த்துட்டேன். இந்த வறுமையிலிருந்து எப்படி நாங்கள் மீண்டு வர்றது அப்படின்னு ஒரு அன்பர் எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அவருக்காகவும் அவரை போன்ற கேள்விகள் இருக்கும் உங்களுக்காகவும் இந்த பதிவு. நம்ம மனித முயற்சி நம்ம எவ்வளவோ எடுத்தாலும் ஒற்ற மண் தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி ஈஸியாக சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம வாழ்க்கையில் பணம் பற்றாக்குறையாகவே சிலருக்கு இருக்குது. கடன் பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தேவையான பணம் தேவையான நேரத்தில் கிடைக்காது. பணம் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்கும். வறுமை அவங்கள தொடர்ந்து வாட்டிக்கிட்டே இருக்கும். ஏழ்மை, இல்லாமை, பற்றாக்குறை அப்படின்னு இருக்கும். அவங்களுக்காக ஒரு எளிய பரிகாரம், நம்ம வீட்டில் நம்ம இந்து மதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மகாலட்சுமி செல்வத்தின் அதிபதி. நம் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்தால் நம்ம வறுமை செல்வ செழிப்பாக இருக்கலாம். நமக்கு வறுமையாகவே இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி இல்லை அப்படிங்கிறது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். நம்ம வீட்டில் மகாலட்சுமி வரணும், நம்ம வீட்டிலிருந்து வறுமை போகணும் அப்படின்னா நாம் சில எளிய பரிகாரங்கள், சில சின்ன சின்ன செயல்கள் செய்தாலே அதற்கான பலன் கிடைக்கும். இது 100% அனுபவ உண்மை. நான் சொல்கிற இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வறுமையை ஓட்டும். ஏழ்மை, இல்லாமை, பற்றாக்குறை அனைத்தும் தீரும். அது என்ன பரிகாரம்னா, மகாலட்சுமி வாசம் செய்கிற பொருள்கள்னு பரிகார பொருள் பல இருக்குது. அதில் வந்து மஞ்சள், குங்குமம், சந்தனம் இந்த மூன்றும் மகாலட்சுமி வாசம் செய்வது. உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த மூன்று பொருளும் இருக்கணும். இந்த மூன்று பொருளும் கடையில் ஒரு 50-50 கிராம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வம், நீங்கள் போகிற கோயில், உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் போகிற கோயில், உங்களுக்கு இஷ்ட தெய்வம், எந்த கோயிலுக்கு வேணாலும் போய் அங்கே பூஜை செய்கிறவர்கிட்ட இந்த மூணு மஞ்சள், குங்குமம், சந்தனம் மூணும் ஒரு 50-50 கிராம் கூட போதுமானது. அதை வாங்கி சாமி பாதத்தில் வச்சு எனக்கு அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணி தருவார். அதை கொண்டு வந்து சிமிழ் மாதிரி அந்த 3 சிமிழ் வாங்கிக்கோங்க. அந்த சிமிழில் இதை கொட்டி உங்கள் பூஜை அறையில் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. இப்படி நீங்கள் வைக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் அனைத்தும் போயிடும். வறுமை உங்கள் வீட்டிலேருந்து கண்டிப்பாக விலகிடும். ஏழ்மை, தரித்திரம் போயிடும். பணம் உங்களுக்கு இனி பிரச்சனையாகவே இருக்காது. இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுருங்க. ரெண்டாவதாக நான் சொல்கிறது, உங்கள் கிட்டேருந்து, உங்கள் மனசிலிருந்து, உங்கள் வைப்ரேஷன் அந்த ஏழ்மையை நோக்கியே நீங்கள் இருப்பீங்க. இத்தனை நாள் நீங்கள் ஏழ்மையிலே இருந்ததுனால உங்களோட எண்ணம், உங்களோட வைப்ரேஷன் எல்லாம் ஏழ்மையிலே இருக்கும். அதை விரட்டுறதுக்கு ஒரு அருமையான பரிகாரம். வீட்டில் நாம் சரி செஞ்சிட்டோம். அடுத்தது நம்மளை நாம் சரி செய்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை நாள், இல்லைனா நீங்கள் பிறந்த நாள், உங்கள் பிறந்த கிழமை ஏதோ அந்த கிழமையில் காலையில் நீங்கள் எப்பவும் போல் குளிக்கிறீங்கள, அந்த தண்ணியில் ஒரு கையளவு கல் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் குளிங்க. அந்த கல் உப்பு கலந்த அந்த நீரில் நீங்கள் குளிக்கிறதுனால உங்கள் கிட்ட இருக்கிற அந்த கெட்ட வைப்ரேஷன் அனைத்தும் விலகி போய் ஒரு நல்ல வைப்ரேஷனை ஈர்க்கிற ஒரு சக்தியாக நீங்கள் மாறிடுவீங்க. இத்தனை நாள் நீங்கள் வறுமையை உங்கள் நோக்கி இழுத்துக்கிட்டு இருந்தீங்க. இனி இந்த மாதிரி வாரம் ஒரு நாள் நீங்கள் குளிக்கும்போது நீங்கள் உங்களை நோக்கி செல்வ செழிப்பை ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. நாம் வறுமை, அதாவது பணப்பிரச்சனையிலேருந்து நாம் மீண்டு வர்றதுக்கு முதல்ல நாம் வீட்டை சுத்தம் பண்ணியாச்சு. அது மஞ்சள், குங்குமம், சந்தனம் இது மூன்றும் கோயிலில் சாமிக்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சாச்சு. வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி உப்பு நீர் குளியலில் குளிக்கும்போது உங்கள் வீடு, நீங்கள் எல்லாமே ஒரு நல்ல வைப்ரேஷன், செல்வத்தை நோக்கி ஈர்க்கின்ற ஒரு வைப்ரேஷனில் நீங்கள் மாறிடுவீங்க. கண்டிப்பாக இது ஒரு அனுபவ உண்மை. நீங்கள் செஞ்சு பாருங்கள், மாற்றம் தெரியும். மிக எளிமையான பரிகாரம் தான். பண பிரச்சனையாகவே இருக்கிற உங்களுக்கு இந்த பரிகாரம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். நண்பர்களே, முழு நம்பிக்கையோடு இது செய்யுங்க, நல்லதே நடக்கும், நலமே விளையும். அனைவரும் செல்வ செழிப்போடு வாழ எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வேண்டுகிறேன். எல்லோரும் நலமாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி அன்பர்களே.